அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு நபரை எளிதாக நீங்கள் அடையணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. அதாவது என்ன அப்படின்னா, சில பேரோட வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருப்பாங்க. மனைவி என்ன தான் ஒரு வேலையை செஞ்சாலுமே கணவன்கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாராட்டுமே அன்பும் அரவணைப்பும் கிடைக்காது. சேம் இதே மாதிரியான விஷயம் கணவனுக்கும் நடக்கலாம். கணவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தாலும், வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பண்ணாலுமே கூட கணவனுக்கு உண்டான மரியாதை கொடுக்காம இருப்பாங்க. அதே நேரத்தில் கணவனுக்கு காட்ட வேண்டிய அன்பு அரவணைப்பு பாசம் அக்கறை இது எதுவுமே கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களால் நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. சேம் இதே மாதிரியான விஷயம் ப்ராப்ளம் லவ் லைஃப்லேயும் இருந்தது அப்படின்னா, அதாவது நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கும் அந்த பாசம் கேரு இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது, நீங்களும் இந்த மெத்தடை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தடை நீங்கள் எந்த டைமிங்கில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, வழக்கம் போல் நாம் கொடுக்கக்கூடிய நிறைய மெத்தட்ஸில் ரொம்பவே செலவில்லாத வழிகளை தான் நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, செலவில்லாத ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பரும் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் மட்டுமே போதுமானது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபருடைய அம்மா பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் அவங்களுடைய அம்மா நேம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அவ்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொடுக்கக்கூடிய இயந்திரத்தை வரைந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு நீங்கள் தூங்கக்கூடிய தலைகாணிக்கு அடியில் வைத்து கொள்ளுங்கள். வைத்து கொண்டு மறுநாள் காலையில் எழுந்து அந்த இயந்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிளாக் கலர் நூலால் கட்டி, ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கன் செடியில் வடக்கு பக்கமாக போகக்கூடிய கிளைகளில் கட்டி தொங்க விட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா அந்த வடக்கு பக்கமாக போகக்கூடிய வேர் பக்கம் பள்ளத்தை தோண்டி இந்த ஒரு இயந்திரத்தை நீங்கள் புதைச்சிட்டு வந்துடலாம். இப்படி பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு நபர்கிட்டருந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இந்த எந்திரத்தை வரையக்கூடிய நாட்களில் நீங்கள் ரொம்பவே சுத்தபத்தமாக இருக்கணும். நான்வெஜ்லாம் சாப்பிட்ருக்கக்கூடாது. பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா தீட்டு காலங்களில் இதை நீங்கள் பிரயோகிக்க வேண்டாம். இப்போ இதை எப்படி வரையணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு நீளமான ஒரு கட்டமாக போட்டுக்கோங்க, ரெக்டாங்குலர் ஷேப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஷேப்பில் போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கட்டத்துக்குள்ளே 2 கோடுகள் நான் போட்டிருக்க மாதிரியே போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வலது பக்கமாக இருக்கக்கூடிய இடத்த நிரப்பணும். 5 3 1 இப்போது இடது பக்கமாக வந்துடுங்க. 2 9 4 இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நடுவில் 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். நடுவில் 10 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க. கீழே வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நடுமையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனானத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிரப்பிக்கணும். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்கு கீழே யார் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து நீங்கள் எழுதணும். சப்போஸ் ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆணோட பெயரை ஃபஸ்ட்டு எழுதணும். இதுவே நீங்கள் பெண்ணை வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா பெண்ணோட பெயர் தான் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். பெண் பெயர் எழுதிட்டு பெண்தேன் போட்டு அம்மா பெயர் எழுதுங்க. அதுக்கு கீழே உங்களுடைய நேம் ஆண் பெயர் பின் அம்மா. இதுவே நீங்கள் ஆணை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆண் பெயர் ஃபஸ்ட்டு எழுதிட்டு பின் போட்டு அம்மா பேர் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பெண் போட்டு பெண் தென் போட்டு அவங்களுடைய அம்மா பேரை போட்டுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு தலைகாணி அடியில் வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், அவங்க உங்களுக்கு வசியமாவது உறுதி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலில் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.